ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஃபியால யூனிட் 3 ஃபார்முலா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 5 யூனிட்டுக்கான கான்செப்ட், யூனிட் 1 ஃபார்முலா, யூனிட் 2 ஃபார்முலா பார்த்தோம். இது யூனிட் 3க்கான ஃபார்முலா. நான் இதுக்கு முன்னாடி யூனிட்ல சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். யூனிட் ஃபியா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஜஸ்ட் 3 யூனிட் அட்டன் பண்ணிவிட்டு 3 யூனிட்டை நல்லா போட்டு 2 யூனிட் அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈஸியான யூனிட்டில் யூனிட் 3ம் 1, யூனிட் 4ம் 1. யூனிட் 3ம் யூனிட் 4ம் ஒரே மாதிரி தான் வரும். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த பி ஃபார்முலா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மிச்சம் எல்லாமே ஓகே தான். இப்போ யூனிட் 3ல ரெண்டு கான்செப்ட், சிஎஸ்டி டிடர்மைன் சேஃப் ஃபங்க்ஷன், ஒரு கான்செப்ட், ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட். ஆனால் ஜென்ரலாக சிஎஸ்டி எலமெண்ட் சொல்லுவோம். சிஎஸ்டி எலமெண்ட்டுக்கு டெரிவேஷன் படிச்சுக்கோங்க. டெரிவேஷன்னா ஒன்றுமே இல்லை. டிடர்மைன் தான் சேஃப் ஃபங்க்ஷன், அது ஒரு டெரிவேஷன். ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு டெரிவேஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிஎஸ்டி எலமெண்ட்டு. டெரிவேஷனாக ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சுன்னு நம்ம போடுறது தான் டெரிவேஷன், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சிஎஸ்டியில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிடர்மைன் த சேஃப் ஃபங்க்ஷன், அது ஒரு மெத்தடு. ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு மெத்தடு. இதில் என்ன கண்டுபிடிப்போம்னா N1, N2, N3 கண்டுபிடிப்போம், இதில் பி கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா டிடர்மைன் த சேஃப் ஃபங்க்ஷன் N1, N2, N3. இதுக்கான ஃபார்முலா x x1 x3 N1 ப்ளஸ் x2 மைனஸ் x3 N2 ப்ளஸ் x3. y=y1 − y3 n1 + y2 − y3 n2 + y3. இது வந்து டிடர்மினன்ட் ஆஃப் சேஃப் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. மேக்ஸிமம் வந்து டெரிவேஷன் கேட்பாங்க, இல்லாட்டி இந்த சம் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லா இயர்லேயும் ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா b = 1/2a q1 0 q2 0 q3 0. நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 0 ஃபஸ்ட்டு வந்துடுது, 0 r1 0 r2 0 r3. அதுக்கப்புறம் r1 q1 r2 q2 r3 q3. ஃபார்முலா பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த q1க்கு என்னென்னா, இங்கே பாருங்களேன், q = y − y பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 2 3, அப்புறம் 2 3 1 3 1 2 1 2 3. இங்கே 1 2 3 வரிசையாக கொடுத்துட்டாங்க. அடுத்து 2க்கு அப்புறம் என்ன வரும், 3 3க்கு அப்புறம் திரும்ப 1. இங்கே 3 கொடுத்துருக்காங்கன்னா 3க்கு அப்புறம் என்ன வரும், 1, அதுக்கப்புறம் 2. அதே மாதிரி தான் இங்கே. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா r1 r2 r3 எழுதிட்டிங்களா. இப்போ r1 = இது அப்படியே திருப்பி போட்டுக்கணும். என்னென்னா 3 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். எக்ஸை மட்டும் காமனாக போட்டுக்கணும். இப்போ r2 = xx போட்டுக்கோங்க. இங்கே 3 1 இருக்குல்ல, அதை அப்படியே மாற்றி போட்டோம்னா 1 3. இங்கே வந்து 1 2 இருக்கு, அதை அப்படி திருப்பி போட்டோம்னா 2 1. இப்போ சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கேட்கணும்னா 13A ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் பி போட்டு இந்த ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இழுத்தடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பிளெயின் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, எலமெண்ட் ஸ்ட்ரெக்ஸ் கேட்பாங்க, எலமெண்ட் ஸ்டெயின் கேட்பாங்க. ஒவ்வொரு ஃபார்முலா கேட்க உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து a = 1/2 1 1 1, x1 x2 x3, y1 y2 y3. இவ்வளோ தான். சப்போஸ் பிளெயின் ஸ்ட்ரெஸ்க்கு கேட்டாங்கன்னா d = e/1 − γ²=1 γ0 γ10 0 0 1 − γ/2. இங்கே காமானும் கேட்கலாம், சப்போஸ் கொஸ்டினில் மியூனு கேட்பலாம், குழம்பிடாதீங்க. அப்புறம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் k = pt b at. எலமெண்ட் ஸ்ட்ரெஸ்னா σ = tpu. எலமெண்ட் ஸ்டெயின்னா e = bu. இவ்வளோதான் ஃபார்முலா. இதை நீங்கள் நல்லா ஒரு நோட்டை எடுத்து அழகாக எழுதிக்கங்க. யூனிட் 3ல ரெண்டு ஒரே கான்செப்ட், சிஎஸ்டி எலமெண்ட், அதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. டிடர்மினன்ட் ஆஃப் சேஃப் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட், ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு கான்செப்ட். இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் கணக்காக போட்டு காமிக்கிறேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன், சப்போஸ் சிஎஸ்டி டெரிவேஷன் கேட்டாங்கன்னா டிடர்மினன்ட் ஆஃப் சேஃப் ஃபங்க்ஷன், ஸ்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், இந்த ஃபார்முலாவை வரிசையாக எழுதி வச்சா போதும். இதுதான் இது நான் சொன்ன இந்த ட்ரிக்கை இங்கே பார்த்துக்கோங்க. 1 2 3 2 3 1, 1க்கு அப்புறம் 2 3. சப்போஸ் 2க்கு அப்புறம் என்ன வரும், 3 வரும். 3க்கு அப்புறம் 1, இங்கே 3க்கு அப்புறம் 1 2. இங்கே எழுதும் போது எக்ஸ்லாம் எழுதிக்கிட்டு 1 2 3 வரிசையாக எழுதிடுங்க. இங்கே எழுதும் போது மட்டும் இந்த நம்பரை அப்படியே திருப்பி போடணும். 3 முன்னாடி வந்துடும், 2 பின்னாடி வந்துடும். இது வந்து d = e/1 − γ. இந்த ஃபார்முலா ஜென்ரல் டிக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா k = b ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்.
D ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், பி ஏடியை அப்படியே மாற்றி எழுதிடுறோம். சப்போஸ் இது கேட்டாங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சதை திரும்ப ஒரு வாட்டி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணல. இதுதான் யூனிட் த்ரீ. இப்போ நோட்டை எடுத்து கொஞ்சம் அழகாக இதை எழுதிக்கோங்க. ஏன்னா யூனிட் த்ரீக்கும் யூனிட் ஃபோர்களுக்கும் ஒரே ஃபார்முலா தான், இந்த பி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மிச்சப்படி நம்ம பார்க்கக்கூடிய டி, கே, சிக்மா, இஏ எல்லாத்துக்கான ஃபார்முலா ஒன்று தான். என்ன சார் நீங்கள் மட்டும் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, படிக்கிற எங்களுக்கு தானே தெரியும், எப்படி சார் இவ்வளோ படிப்போம்னா, ஆர்வம் வேணும், எழுதி பார்க்குற இது முடிவு வேணும். ஒரு ரெண்டு வாட்டி எழுதி பார்த்துட்டீங்களா, போடா மயிரனும் தூக்கி போட்டு நீட்டாக போயிடலாம். கொஞ்சம் எழுதி பாருங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கு அதுதான். ஒரு ரெண்டு யூனிட் படித்தாலும் இந்த மாதிரி அழகாக எழுதிக்கிட்டு நீங்கள் பேப்பரில் அட்டன் பண்ணால் எவன் உங்களை ஃபெயில் போட போகிறான்? எதுவுமே எழுதாமல் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு அரை மணி நேரத்தில் வந்துட்டு நீ பாஸ் போடலாம் பாஸ் போடலன்னா எப்படி பாஸ் போடுவாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வீடியோ பார்த்தோம்னா, ஓவரால் ஃபியா வீடியோ ஃபார்முலா, ஒன் டூக்கான ஃபார்முலா, இப்போ யூனிட் த்ரீ பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் யூனிட் ஃபோர் பார்க்கலாம், யூனிட் ஃபோருக்கான ஃபார்முலா, அப்புறம் யூனிட் ஃபைவ் ஃபார்முலா பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு சம்மாக போட்டு காமிப்போம். தேங்க்யூ.